கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான என் அன்பர்களே, இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுலடிகளார் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே எந்த அளவிற்கு அவர் கஷ்டங்கள் பலப்பட்டார், துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்டார் என்று எழுதுகிறார். அதேபோல கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் ஒவ்வொருவரும் இதுபோல துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் நம் அனைவருக்கும் உணர்த்துகிறார். பல நேரங்களிலே துன்பங்கள் வர்றப்போ, துயரங்கள் வர்றப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையில் தொய்வு ஏற்படுது இல்லையா? இன்று பவுலடிகளாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், இக்கட்டுகள் இடையூறுகள் வந்தாலும் கூட அவை அனைத்தின் மத்தியிலும் நம் விசுவாசத்திற்கு இன்னும் அதிகமாக சான்று பகர வேண்டும் என்பதுதான். அதற்கான அருள் வரங்களை இன்று இறைவனிடம் கேட்போம்.